இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஆக்டர் விஷால் இருக்கார்ல, அவரோட ரத்னம் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது இந்த மாசமே அப்படின்னா இருக்க, இப்ப இந்த படத்தோட ப்ரொமோஷனுக்காக வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அந்த இன்டர்வியூல வந்து அவரு வந்து ஓப்பனாகவே வந்து ஒரு மோனோபொலி வந்து இந்த தமிழ் சினிமால இருக்குது, அவங்க எல்லாம் வந்து இருக்கவே மாட்டாங்க, கொஞ்ச நாள்ல அழிய போறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. யாரப்பா சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா ரெட் ஜெயின்ஸ். என்னப்பா இவ்வளோ ஓப்பனா சொல்லிட்டாரு அப்படின்னு பார்த்தோம்னா, உதயநிதி வந்து பிரச்சனை இல்லை, அங்க நான் ஒருத்தரை சேர்த்து விட்டேன் உதயநிதி கூட, அவரு தான் வந்து இப்போ ரொம்ப பண்ணிருக்காரு. எங்களோட படம் எளிமை படம் வந்தப்பயா இருக்கட்டும், மார்க் ஆண்டனி படம் வந்தப்பயா இருக்கட்டும், டேட் தள்ளி வச்சுக்கோங்களேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க கூப்பிட்டு ஏதோ வந்து அவங்க படம்லாம் ரிலீஸ் ஆகிறதுனால சந்திரமுகி பார்ட் 2 ரிலீஸ் ஆக வேண்டியதாக இருந்தது, அந்த டேட்டில் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம், நீங்கள் உங்கள் டேட் தள்ளி வச்சுக்கோங்களேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கிறாங்க, கவர்மெண்ட்டே அவங்க கையில் இருக்குது அப்படிங்கிறனால அவங்க சொல்கிறதெல்லாம் சரி ஆயிடாது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவர் வந்து ரொம்பவே கடுமையாக ஓப்பனாக விமர்சிச்சிருக்கிறாரு. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. அவரோட ரத்னம் படம் வந்து 28 ரிலீஸ் ஆக போகுது அப்படின்லாம் இருக்க, என் ப்ரொடியூசர் காசு போட்டு வட்டிக்கு வாங்கி காசு போட்டு பண்ணியிருக்கிறாரு, நீங்கள் பாட்டுக்கு வந்து நீங்கள் சொல்கிற டேட்டில் ரிலீஸ் பண்ணுமா, நீங்கள் யார் நீங்கள் சொல்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவர் வந்து ரொம்பவே கடுமையாக விமர்சித்திருக்கிறாரு. இவ்வளோ ஓப்பனாக பேசியிருக்கிறாரு அது கரெக்டு அப்படின்னாலும், ஆனால் வந்து அவர் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. இதுக்கப்புறம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா என்னென்ன பிரச்சனை ஆக போகுது, அதை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத. இதை பற்றி உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி எப்படி சொல்லுங்க. பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பார்த்து நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.